நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தந்தம் வனவிலங்குகளின் எலும்புகளில் செய்த விலை உயர்ந்த கைவினைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரி ராம்சந்த் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ், வயது 73. இவர் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள், வாசனை திரவியங்கள் உட்பட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதை தொழிலாக கொண்டுள்ளார். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வனத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வின் போது வனவிலங்குகளின் எலும்புகள் மற்றும் யானையின் தந்தம் போன்ற பொருட்களில் கைவினைப் பொருட்கள் செய்து விற்பனை செய்து வந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். அவர் அளித்த தகவலின் பேரில் கோத்தகிரி பகுதியிலும் இதேபோன்று யானையின் தந்தம் மற்றும் வனவிலங்குகளின் தோல் எலும்புகளை கொண்டு பல்வேறு கைவினைப் பொருட்களை செய்து ஒருவர் விற்பனை செய்து வருவதாக வனத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் சனவணன் தலைமையில் வனத்துறையினர் ஒரு குழு அமைத்து நாகராஜ் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வீட்டில் யானை தந்தங்கள் மற்றும் வனவிலங்குகளின் தோல் எலும்புகளில் செய்யப்பட்ட பல்வேறு கைவினைப் பொருட்கள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர மான் கொம்பு உட்பட விலங்குகளின் எலும்புகள் மற்றும் கொம்புகளில் செய்யப்பட்ட பல்வேறு கைவினைப் பொருட்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் புலித்தோல், புலிநகம் போன்ற பொருட்களை பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.